விரைவுச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பரந்தூரில் அமையவுள்ள பசுமைவெளி விமான நிலையம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு, தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 13 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் இடங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இல்லந்தோறும் மூவண்ண கொடி வலைதளத்தில் சுமார் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ண கொடி செல்ஃபி படங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் சுதந்திர தின அமிர்த பெருவிழாவை ஒட்டி மத்திய சுற்றுலா அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்பட்ட இல்லந்தோறும் மூவண்ண கொடி இயக்கம் கடந்த 15ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இந்த இயக்கத்தில் தேசிய கொடியுடன் எடுக்கப்பட்ட 6 கோடிக்கும் மேற்பட்ட செல்ஃபி படங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது இந்திய வரலாற்றில் சிறப்புமிக்க தருணம் என்று குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, நாடு முதலில் என்ற கடமை உணர்வு கொண்ட இந்தியர்களின் கூட்டு முயற்சியை இது பிரதிபலிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வு 4வது கட்டமாக இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்வில் நாடு முழுவதும் ஏறத்தாழ 360,000 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இந்த 4ஆம் கட்ட தேர்விற்காக விண்ணப்பித்த 11,000 மாணவர்களுக்கான தேர்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் தேர்வு மைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த ஒத்திவைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேர்வு மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் தானியங்கி பயணச்சீட்டு முறை விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. விரைவு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணம் செய்பவர்கள் தவிர மற்ற பயணிகளுக்கு காகித பயணச்சீட்டுகள் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் அரசு பேருந்துகளில் தானியங்கி முறையில் பயணச்சீட்டு வழங்கும் முறை முதற்கட்டமாக சென்னை, மதுரை, கோவை ஆகிய போக்குவரத்து கழகங்களில் அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஆதார் கார்டு, QR கோடு ஆகியவை மூலம் பயணச்சீட்டு வழங்கும் முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டடங்களில் வாடகை செலுத்தாத 130 கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் இன்று சீல் வைத்தனர். பாரிமுனை அருகே உள்ள ரத்தன் பஜார், பிரேசர் பாலம் சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான 130 கடைகளுக்கு நீண்ட காலமாக வாடகை கொடுக்காமல் இருந்தனர். இதையடுத்து நிலுவையில் உள்ள வாடகை தொகையான 40 லட்சம் ரூபாயை உடனடியாக செலுத்தும்படி சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நோட்டீஸ் அனுப்பியும் வாடகை செலுத்தாததால் 130 கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கீழ நாஞ்சில் நாடு, மூவலூர், தலைஞாயிறு ஆகிய பகுதிகளில் தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவர் TRP ராஜா தலைமையிலான மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் அரசு துறைகளின் செலவு மற்றும் நிதி பயன்பாடு ஆகியவற்றின் செயல்பாடு குறித்து இக்குழு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கீழ நாஞ்சில் நாடு பகுதியில் பாதாள சாக்கடை நீருந்து நிலையத்தையும், மூவலூரில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் 4 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் காவிரி ஆற்றின் குறுக்கே மாப்படுகை முதல் கடலங்குடி வரை சாலையில் பாலம் கட்டும் பணியையும், தலைஞாயிறுவில் NPKRR சர்க்கரை ஆலையை மீண்டும் இயக்குவது தொடர்பாகவும் ஆய்வு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இத்திருவிழாவை முன்னிட்டு கொடிப்பட்டம் யானை மீது வீதி உலா வந்தது. இதையடுத்து அதிகாலை 1 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க கொடி மரத்தில் கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. மகாராஷ்டிராவில் பயணிகள் ரயிலும் சரக்கு ரயிலும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 50 பேர் காயமடைந்தனர். சத்தீஸ்கரில் இருந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜோதாப்பூர் நோக்கி புறப்பட்ட ரயில் இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் மகாராஷ்டிரா மாநிலம் கொண்டியா என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அதே தண்டவாளத்தில் வந்த சரக்கு ரயில் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணிகள் ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டன. இதில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த ரயில்வே போலீசார், மீட்புக் குழுவினர் விபத்து நடந்த பகுதிக்கு விரைந்து சென்று படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிரிழப்பு எதுவும் நிகழவில்லை. சிக்னல் கோளாறு காரணமாக இந்த விபத்து நடந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.